ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த இந்த வீடியோ வந்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ பேச போகிறது வந்து அமேசான் ஃபயர், அமேசானில் இருக்க இப்போ ஏற்பட்டிருக்கு வந்து அந்த தீ, இதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இது என்னடா ரெலவெண்ட் இல்லாத டாபிக் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் தான். பிகாஸ் நம்ம எல்லாருமே சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் காரணம் அமேசான் தான். அமேசான் அந்த திக்கான ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல 20% காற்று வந்து அமேசான் இதுலேருந்து வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ அந்த அமேசான் காடு வந்து இப்போ வந்து 10 நாளைக்கு மேலே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, எனக்கே வந்து நேற்று தான் தெரிய வந்துச்சு. ஸோ நேற்று வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, மெயில் அனுப்பியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா எந்த மீடியாவுமே இதை கவர் பண்ணல, எந்த கூகுள் எதுவுமே வந்து ரொம்ப இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணி அமேசான் ஃபயர்னு சர்ச் பண்ணால் கூட ஒரு 10 ரிசல்ட்ஸ் கிட்ட தான் வருது. மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை பற்றி வருது, அந்த அமேசான் வெப்சைட்டில் உள்ள ஃபயர் ஸ்டிக்கை பற்றி வருது. ஸோ இவ்வளோத்துக்கு தான் மீடியா வந்து என்ன சொல்கிறதுக்கு இதை கவர் பண்ணாமல் யாருக்கும் நிறைய மக்களுக்கு இப்படி ஒன்று நடந்துட்டுருக்குன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ இது வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் உள்ள உரிமை. ஆக்சுவலாக சவுண்ட் இதுக்கு அகேன்ஸ்டாக சவுண்ட் கொடுக்கறது. ஏன்னா வந்து அது ஏதோ ஒரு காடு தான் எரியுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ அமேசான் வந்து ஒரு திக்கான உலகத்திலேயே ரொம்ப பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அதுல இருந்து தான் நமக்கு 20% ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மில்லியன் கணக்கில் உயிரினங்கள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நிறைய மூலிகைகள், ட்ரீஸு, அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸு, தண்ணியில் வாழக்கூடியது எல்லாமே அங்கே மில்லியன் கணக்கில் இருக்கு, எல்லாமே அழியுது. இது வந்து அங்கே பிரேசிலில் உள்ளவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, இது உலகத்தோட ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம யூடியூபர்ஸ் வந்து அவங்க யூடியூப், இப்போ நான் ஃபுட் ரிலேட்டடாக வச்சுருக்கேன்னா நான் அதை பற்றி தான் பேசணும்னு இல்லை, இது வந்து என் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஸோ வந்து நானே இப்போ இதை பற்றி தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்னால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று வந்து கடவுள்கிட்ட மழை வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்டில் ரொம்ப நிறைய வரணும், அந்த தீ அணைகிறதுக்கு அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்கிட்ட நம்மளால் பண்ண முடிய ஒரு இது வந்து சோஷியல் மீடியா. ஸோ நான் வந்து இங்கே யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து ஹேஷ்டாக் சேவ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னு போட்டு நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுங்க உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு. நீங்கள் நார்மல் இதாக இருக்கும்போது உங்களோட சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு ட்வீட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கடமை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது நமக்கு ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இப்போ சுவாசிச்சுட்டு இருக்கோம், பட் அவங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குமான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாக உருவாக்கக்கூடாது. உங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டி நீங்கள் கண்டிப்பாக இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சினிமா ஃபீல்டு, பிக் பாஸ், அதை பற்றி பேசக்கூடிய யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லாக பிக் பாஸு அந்த மாதிரி இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த இதை பற்றி பேசக்கூடிய நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம அதை பற்றி எந்த வீடியோவுமே யாருமே கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த மீடியாவுமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து நம்ம அப்போ எந்த லெவலில் இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. அதனால் என்னால் முடிஞ்சது நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, நான் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 1000 பேர் 2000 பேராவது பார்ப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அவேர்னஸ் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இதுலேயும் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் வந்து பேச ஆரம்பித்தாலே வந்து இதை பற்றி இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸாவது இருக்குது. அதனால் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேவ் அமேசான் ஃபாரஸ்ட் ஃப்ரம் ஃபயர். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது எது உண்டோ அதை செய்வோம். அதுக்கப்புறம் உள்ளது கண்டிப்பாக நடக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ சேவ் அமேசான் ஃபாரஸ்ட். ஸோ அது மாதிரி நான் நிறைய எல்லா யூடியூபர்ஸ்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இதை பற்றி அமேசான் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஸோ உங்களோட குரல் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல, நிறைய பேர் சேர்ந்தா எல்லாரும் இப்போ சேர்ந்தா ஒன்று பண்ண முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது கண்டிப்பாக உங்களோட குரல் வந்து கேட்கும். அதனால் எல்லா யூடியூபர்ஸ்டையும் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.